வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேமான தாயம் எப்படி விளையாடுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். தாயத்தில் வந்து ரெண்டு பேர் விளையாடக்கூடியது, ஆனால் ரெண்டு டீமாக பிரிஞ்சு நாலு பேராக விளையாடலாம். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமாக பிரித்து காமிச்சிருக்கு. ரெட் டீம் வந்து ஒரு டீம், க்ரீன் கலர் ஒரு டீமாக காமிச்சிருக்கு. ஒரு டீம் வந்து இதில் 12 முத்துக்களை வச்சு விளையாடணும். ரெட்டு அப்புறம் இன்னொரு க்ரீன் கலரில் போட்டிருக்க அந்த பாக்ஸ் வந்து அவங்கவுங்க செப்பரேட்டான அந்த டீமுக்கு மட்டும் பொதுவானது. அதில் இன்று போட்டிருக்கிறது எல்லாமே சேஃப்டி பாக்ஸ். கலரில் போட்டிருக்க பாக்ஸ் வந்து ரெண்டு டீமுக்கும் பொதுவான ஒரு சேஃப்டி பாக்ஸ். ரெட் கலர் டீம் வந்து எந்த வழியாக தாயம் போட்டு இறக்கி அதோட டைரக்ஷன் என்னது அப்படிங்கிறத நான் அதில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. க்ரீன் கலர் எந்த டைரெக்ஷனில் வரணும் அப்படிங்கிறதையும் வந்து பழத்துக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தாயக்கட்டை உருட்டும் போது ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன மதிப்பு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். தாயம் ஒன்று போட்டால் தாயம், அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் அதோடய மதிப்பு. பிளெயினாக இருந்தால் மட்டும் அதோடய மதிப்பு 12. நமக்கு திரும்பவும் தாயம் கட்டையை உருட்டுறதுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் பார்த்திங்கன்னா, 1, 4, 5, 6, 12 இதெல்லாம் போட்டோம்னா நம்ம திரும்பவும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதே இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான அந்த ரெண்டு, அந்த மாதிரி மூணுலேயும் ரெண்டு விதமாக இருக்குது. 4 அது போட்டாலும் நமக்கு வந்து திரும்ப வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரும் தாயம் போட்டால் மட்டும்தான் அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து கீழே காயை நகர்த்த முடியும். ஒரு டைம் வந்து நீங்கள் தாயம் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் 5 போட்டால் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து காயை கீழே நகர்த்தலாம். இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நமக்கு வந்து காயின் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் 5 போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து தான் இறக்கணும். வேறு காயை வந்து நகர்த்தக்கூடாது. சேஃப்டி பாக்ஸுக்கு இடையில் ரெட்டும் க்ரீனும் இருக்கிற பட்சத்தில் க்ரீன் உள்ளவங்க 3 போட்டாங்க அப்படின்னா அந்த ரெட் காயை தாண்டி போக முடியாது, வேறு ஏதாவது ஒரு காயை நகர்த்தணும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காயின் வந்து சேஃப்டி பாக்ஸை பிடிச்சிருக்கு. அந்த டைமில் க்ரீன் கலர் டீமில் உள்ளவங்களும் 3 போட்டு சேஃப்டி பாக்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சா பிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த சேஃப்டி பாக்ஸில் வைக்க முடியும். அதனால் சேஃப்டி பாக்ஸில் வைக்காமல் வேறு ஒரு காயை தான் நகர்த்தணும். இதே இது அந்த இடத்துல க்ரீன் ஏற்கனவே சேஃப்டி பாக்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் க்ரீன் காயின் சொந்தக்காரங்க அந்த 3 போட்டு அந்த பாக்ஸில் சேர்ந்து வச்சுக்கிடலாம். ரெட் கலர் சேஃப்டி பாக்ஸில் இருக்கும்போது க்ரீன் கலருக்காரங்க வந்து இதே இது 4, 5, 6 அப்படின்னு போட்டு அந்த சேஃப்டி பாக்ஸை தாண்டி வைக்கலாமே தவிர அது உள்ளே சேஃப்டி பாக்ஸில் வைக்க முடியாது. ஒரு டீம் பழம் ஏறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு காய் ஆப்போசிட் டீமில் உள்ள ஒரு காயை வெட்டிட்டு தான் பழத்துக்கு ஏற முடியும். இந்த பிக்சரை பொறுத்தவரையிலும் இப்போ க்ரீன் கலர் டீமில் உள்ளவங்க 2 போட்டாங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் காயினை வெட்டிடலாம். வெட்டினதுக்கு பிறகு நமக்கு வெட்டாட்டை கிடைக்கும். 3 சேஃப்டி பாக்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது பழத்துக்கு போகக்கூடிய ஒரு சேஃப்டி பாக்ஸை ரெட் கலர் காயின் வந்து பிடிச்சிருக்கு. அந்த டைமில் க்ரீன் கலர் காயின் வந்து 3 போட்டு க்ரே கலரில் உள்ள சேஃப்டி பாக்ஸை பிடிக்கவும் முடியாது. அதே போல் 3 போட்டு பழத்துக்கு ஏறலாம், அந்த சேஃப்டி பாக்ஸை பிடிக்கலானாலும் அந்த சேஃப்டி பாக்ஸையும் பிடிக்க முடியாது. இதுதான் இதோட ரூல்ஸு. 4 இல்லைனா 5 போட்டு காயை தாண்டி வேணா வைக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காயை தான் நகர்த்த முடியும். ரெட் கலர் காயின் வந்து க்ரே கலரில் உள்ள சேஃப்டி பாக்ஸை பிடிச்சிருக்கும் போது க்ரீன் கலர் டீம் வந்து பழத்துக்கு போகிறதுக்கு வர வழியில் 2 போட்டாங்க அப்படின்னா அந்த காயை வந்து தாண்டி வர முடியாது, தன்னோட சேஃப்டி பாக்ஸையும் பிடிக்க முடியாது. இதே இது வேறு ஏதாவது ஒரு காயை தான் 2 போட்டு நகர்த்த முடியும். அந்த டைமில் 2க்கு பதிலாக 4, 5, 6 அந்த மாதிரி விழுந்தால் அந்த காட்டத்தை தாண்டி போகலாம். ரெட் கலர் டீம் வந்து பழத்துக்கு போகிற தன்னோட சேஃப்டி பாக்ஸை பிடிச்சிருக்கும் போது க்ரீன் கலர் டீமில் உள்ளவங்க 3 போட்டு பழத்துக்கு போகிற சேஃப்டி பாக்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிடிக்க முடியாது. அதையும் தாண்டி வேணால் காயை நகர்த்தி கொண்டு போகலாம். இதே இது ஆரம்ப கட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த க்ரீன் கலர் காயினை வந்து சென்ட்ரில் உள்ள க்ரே கலர் சேஃப்டி பாக்ஸை பிடிக்க வைக்கலான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கண்டிப்பாக பிடிக்க வைக்க முடியாது. அதையும் தாண்டி தான் நம்ம வைக்க முடியும். ஒவ்வொரு டீமும் தன்னோட 12 முத்துக்களையும் பழத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிக்சரில் வந்து 3 போட்டால் க்ரீன் கலர் டீம் வந்து பழத்துக்கு போகலாம். அதே டைமில் அவங்களுக்கு 2 தான் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த க்ரீன் கலர் சேஃப்டி பாக்ஸில் தான் வைக்கணும். அப்படி அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தாயம் போட்டால் மட்டுமே மறுபடியும் பழத்துக்கு ஏற முடியும். இப்போ வந்து எல்லா காயினும் பழத்துக்கு ஏறி வந்துடுச்சு. கொஞ்சம் காயின் பழம் இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கட்டை வந்து உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் மட்டும்தான் கிடைக்கும்.
நீங்கள் மூணு போட்டால் தான் பழம் அப்படிங்கிற ஒரு போது நீங்கள் வேறு ஏதாவது ஆறோ இல்லை அஞ்சோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பழத்துக்கு ஏற முடியாது. அடுத்த டைமில் தான் உங்களுக்கு வாய்ப்பு. பழத்துக்கு ஏறுத வழியில் உள்ள ஆஷ் கலர் பாக்ஸில் இருந்தாலும் ஆப்போசிட் டீம் வந்து தன் மற்ற காயை வந்து வெட்டலாம். இப்போ க்ரீன் கலர் டீமில் உள்ள காயின் க்ரீன் கலர் அந்த கட்டத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா வெட்ட முடியாது ஆப்போசிட் டீமால். ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது வெற்றி சோல்வி சகஜம்தான், ஆனாலும் நம்ம வந்து மற்ற டீமை ஜெயிக்க வைக்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நாங்கள் வந்து ரெண்டு விதமாக ஃபாலோ பண்ணுவேன். அதில் இது ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இந்த புளியமுத்து வச்சுருக்கிறவங்க வந்து ஆப்போசிட் டீமாக அங்கேயும் நகர விடாமல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே அந்த ப்ளூ கலர் டீமில் உள்ளவங்க நிறைய இதை பழத்துக்கு சேர்த்துட்டாங்க. ரெண்டே ஒரு காய் வந்து பார்டரில் இருக்குது, தாயம் போட்டால் தான் பழத்துக்கு ஏறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அடுத்து வந்து புளியமுத்துக்கு இடையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அவங்க தாயம் போட்டால் தான் ஒரு காயை வெட்ட முடியும். இப்போ தாயம் போட்டாங்க அப்படின்னா வரிசையாக மூணு தாயம் போட்டு வெட்டி வெட்டி போனால் தான் அவங்களால வந்து அடுத்தது நகர்ந்து போக முடியும். இன்னொன்று, தாயம் போட்டால் பழத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, புளியமுத்துக்காரங்களே அந்த டீமில் உள்ளவங்களே அவங்கள வந்து வெட்டி ரெண்டு காயும் ஒரே நேரத்தில் உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அவங்க அந்த கட்டத்தில் இறங்கி வர்றதுக்குள்ளே இவங்க சுற்றி வந்து பழம் ஏறிடுவாங்க. அடுத்து செகண்ட் டீம் பார்த்திங்கன்னா, இந்த புளியமுத்து டீமில் உள்ளவங்க வந்து எல்லா சேஃப்டி பாக்ஸையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா பாக்ஸையும் நம்ம சேஃப்டி பாக்ஸை பிரிச்சிருந்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டீமில் உள்ளவங்க எதில் வச்சாலும் நம்ம ஈஸியாக அவங்கள வந்து வெட்டி நம்ம உள்ளே வச்சிடலாம். அடுத்து வந்து, இது வந்து எங்கள் பாப்பாக்காக நாங்கள் வீட்டில் வந்து தாயம் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதுக்காக நாங்கள் குடும்பமாக மொத்தமாக உட்காந்து விளையாண்டுட்டுருக்கோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இப்போவுமே இந்த விளையாட்டை வந்து சொல்லி கொடுங்க. வீட்டில் வந்து சும்மா டிவி ஃபோன் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி விளையாட்டை சொல்லி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை பற்றியும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நல்லா கவனிப்பு திறன் வந்து அதிகமாகும். அப்புறம் நம்பர்ஸ் வந்து நல்லா கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து விளையாடும் போது பிள்ளைங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வெற்றி தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த விளையாட்டில் வந்து ஒரு முத்து தாயத்துக்கு கொண்டு போகிறத வரைக்கும் நாங்கள் வந்து விளையாண்டதை இதில் சேர்த்துருக்கேன். இதில் தாயம் போட்டால் தான் பழம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. இந்த தாயம் போட்டு பழத்துக்கு ஏறிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.